ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஸ்ரீ சங்கராபுரம் தென்னாடுடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, சர்வக்யா சர்வாபி பிரிவா சரணம், மாயப்பிறப்பிற்கும் மகாபெரிவா அடி போற்றி. சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அடியோட நமஸ்காரங்கள். தெய்வத்தின் குரல் பகுதி 4, கண்ணன் பூஜித்த கணதாரன் தலைப்பு. உபத்தலைப்பு இன்னைக்கு பாத்திரபதம், பஞ்சாங்க வித்தியாசம். பாத்திரபதம் என்பது ஒரு இரட்டை நட்சத்திரம். பூர்வ பாத்திரபதம், உத்தர பாத்திரபதம் என்று அந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் பேர். புரோஷ்டபதம் என்றும் சொல்வார்கள். பொதுவாக மாசத்தை குறிக்கும் போது, அதாவது இந்த நட்சத்திரங்களில் ஒன்றில் பௌர்ணமி வருகிற மாசத்தை குறிப்பிடும் போது பாத்திரபதம் என்றும், நட்சத்திரத்தையே குறிப்பிடும் போது புரோஷ்டபதம் என்றும் சொல்வது பழக்கம். பூர்வ புரோஷ்டபதி, உத்தர புரோஷ்டபதி என்று இருப்பதைத்தான் திரித்து பூரட்டாதி உத்தரட்டாதி என்கிறோம். பௌர்ணமி அன்று புரோஷ்டபதி நட்சத்திரத்தை கொண்ட மாதமாகிய புரோஷ்டபதியைத்தான் இன்னொரு விதத்தில் திரித்து பூரட்டாதி என்கிறோம். ஆனால் நம்முடைய புரட்டாசியும் சரி, இதே மாதிரி நட்சத்திரங்களின் பெயர்களுடைய மற்ற 11 மாதங்களும் சரி, கரெக்டாக அந்த பௌர்ணமியில் அந்த நட்சத்திரம் வருவதாக இருக்க வேண்டுமென்று இல்லாமல் ஒரு மாதம் முன்பின் தள்ளியும் போய் விடுவதுண்டு. காரணம், நாம் மாசப்பேரை பௌர்ணமி நட்சத்திரத்தை கொண்டு சித்ரா, விசாகம், கார்த்திகம் என்கிறது போல நட்சத்திரத்தின் பேரில் வைத்து கொண்டாலும், வாஸ்தவத்தில் இதற்கு சம்பந்தம் இல்லாமல் மாசப்பிறப்பை சூரியன் 12 ராசிகளில் ஒவ்வொன்றாக பிரவேசிக்கும் தினமாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசத்திலுள்ள நாம் பின்பற்றும் இந்த விதமான மாசத்துக்கு சௌரமானம் என்று பெயர். இதனோட தொடர்ச்சியை நாளை கேளுங்க. ஸ்ரீ சங்கராபர் கிராமத்தில் காரியக்கிரமங்கள்லாம் விக்னம் இல்லாமல் நடக்கிறதுக்கு நித்தியம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அவள் அத்தனை பேருக்கு நடந்துக்கூடிய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். நட்சத்திர சத்திரையாகும் இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், அப்புறம் ரேவதி, அஸ்வினி, பரணி, அதோட நட்சத்திர தேவதைகளுக்கு உண்டான யாகம் பூர்த்தி ஆகி அதுக்கப்புறம் ஒரு 6-7 யாகம் இருக்குது. அதை பற்றி கூடிய சீக்கிரம் ஒரு சம்பாஷணை இருக்குது. இந்த கணபாடிகள் இந்த குடும்பத்தில் இருக்கிற தெரியப்படுத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு. பெரியவா கிருப்பையால் ரேவதி, அஸ்வினி, பரணி இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவா கலந்துக்கணும் விருப்பப்படுறவா, அடி எனக்கு உங்கள் பேரும் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சேன்னா அதனோட டீட்டெயில்ஸ் அனுப்புறதுக்கு சௌகரியமாக இருக்கும். சங்கல்பம் பண்ணி, பிரார்த்தனை பண்ணி, ரக்ஷ அவளுக்கு கொரியரில் அனுப்பிச்சுன்னு இருக்கோம். ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு பெரியவா அனுகிரகத்தால். இந்த கிராமத்தில் பெரியவா கிருப்பையால் எல்லாரும் சிரேயஸாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், திரகாத்திரமாக இருக்கணும், கர்மானுஷ்டானங்கள் விடாமல் பண்ணணும், சின்ன சின்ன தர்மங்களை அவசியமாக தெரிஞ்சுக்கணும், சாஸ்திர சம்பிரதாயங்களை தெரிஞ்சுக்கணும், ஆகார நியமத்தை கடைபிடிக்கணும், எச்சல், பத்து, தீட்டு இதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும். காலாகாலத்தில் விவாகம், காலாகாலத்தில் உபநயனம்ட்டு அந்தந்த காலத்தில் அந்தந்த வேளையில் அதுக்கு உண்டான சங்கல்பத்தை எடுத்து அந்த காரியத்தில் ஈடுபட்டு அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணித்தரணும், பூர்த்தி பண்ணணும். பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். பூர்வீகத்துக்கு போகிறது, குலதெய்வத்துக்கு போகிறது, ஆச்சாரியர் பீடத்துக்கு போகிறது, பூர்வீகத்துக்கு போகிறது, குலதெய்வத்துக்கு போகிறது, ஸ்ரீமடத்துக்கு போகிறது. ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும், பாரம்பரியோட தெரிச்சுக்கணும். பெரியவா கிருப்பையால் ஸ்ரீசங்கராப கிராமத்தில் அக்னி சம்ரக்ஷண, கோ சம்ரக்ஷண, வீர சம்ரக்ஷண, சங்க அபிவிருத்தி ஆகிறதுக்கு நித்தியம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. கணபதி ஓமோ, ஆவகந்தி ஓமோ, ஆயுஷ் ஓமோ. அவா வாத்தில் பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணும்போது சீக்கிரமாக இந்த காரியக்கிரமங்கள்லாம் சங்கல்பிச்சின மாதிரி பூர்த்தி ஆனோட எல்லாரும் பிரார்த்தனை பண்ணு கேட்டுக்கிறேன். சின்ன சின்ன தர்மங்களை தெரிஞ்சுக்கும் போது அவசியமாக விவாகம், 5 நாள் விவாகம்ன்ட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்கிற மாதிரி செய்யறதுக்கு உண்டான பிரயத்தனத்தில் ஈடுபடணும். உபநயனம் அது மாதிரி 4 நாள், 5 நாள் விவாகம், 4 நாள் உபநயனன்றத முதல்ல வாத்தியார்டன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பிரயத்தனத்தில் ஈடுபடணும். விஷயத்தை தெரிஞ்சுட்டானா அதுக்கப்புறம் அதில் ருச்சி வந்துடும், அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு உண்டான ஈடுபாடு வரும். ஆத்து வாத்தியார்ன்ற ஒரு காரியத்தை சங்கல்பமாக எடுத்து முதல்ல ஆத்து வாத்தியார்ன்னு ஒரு நியமனம் வச்சுக்கணும். அவர் எல்லாம் வழி காமிக்கிறதுக்கு, நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே
ஆத்வாத்தியார்ன்றது இப்போ இல்லாமல் போயிடுது. அது அவசியமாக சங்கல்பமாக எடுத்து ஆத்வாத்தியார் வச்சுருந்தாலே அடுத்தடுத்த காரியக்கிரமங்கள்லாம் நடத்தி தரத்துக்கு சௌகரியமாக இருக்கும். ஆத்வாத்தியார் வேணும் அப்படின்றவா எந்த ஊரில் இருக்க எந்த அட்ரஸ்ன்னு அமைச்சல்னாக்க முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற வாத்தியார் மூலம் அவள் நம்பர் வாங்கி கொடுத்து அவட்ட நீங்கள் பேசி ஆத்வாத்தியார் ஏற்பாடு பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். மகாபிரிவா கிருப்பையால் சீக்கிரமாக குருகுல குருதாம் கோவில் கும்பாபிஷேகம் பூர்த்தி ஆகணும்னு சங்கல்பத்தில் தான் இந்த நட்சத்திர யாகம் நடக்கிறது. இந்த யாகத்துக்கு வாங்கோ, தரிசனம் பண்ணுங்கோ, இந்த காரியக்கிரமெல்லாம் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடியோட சம்பாஷணம் பூர்த்தி பண்ணிக்கிற மகாபிரிவா சரணம்.